யுகாதி பண்டிகையை முன்னிட்டு உடுமலை திருப்பதி கோவிலில் திருக்கல்யாணம், ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த பள்ளப்பாளையம் அருகே உடுமலை திருப்பதி ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவில் உள்ளது. கோவிலில் தெலுங்கு வருட பிறப்பான யுகாதி பண்டிகை விழா இன்று நடைபெற்றது. விழாவினை முன்னிட்டு கடந்த மாதம் 25ஆம் தேதி முதல் கோவிலுக்கு அருகே உள்ள பிற்றுக்கோவில் கம்மக்குல தேவதை ரேணுகா தேவி அம்மனுக்கு நாள்தோறும் பஜனை பாடல்களுடன் சிறப்பு பூஜை நடைபெற்று வந்தது. அதைத் தொடர்ந்து நாம சங்கீர்த்தனம், பிருந்தாவனம் நிகழ்வும் பஜனையும் நடைபெறுகிறது. நேற்று மாலை 5 மணிக்கு புற்று பூஜையை தொடர்ந்து பாலாற்று பூஜையும், உடுமலை திருப்பதி கோவில் வளாகத்தில் ரேணுகா தேவி அம்மனுக்கு சக்தி அழைப்பும் நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக இன்று காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை பத்மாவதி தாயார் மண்டபத்தில் ஸ்ரீ ஜமத்கனி மகரிஷி ரேணுகா தேவி அம்மன் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. முதல் நிகழ்வாக உடுமலை திருப்பதி விநாயகர் கோவிலில் இருந்து மாப்பிள்ளை அழைப்பும், இரண்டாம் நிகழ்வாக ரேணுகா தேவி திருக்கல்யாண உபன்யாசம், விநாயகர் பூஜை, சுத்தி புண்ணியாகம், விநாயகர் பூஜை மற்றும் அலங்கார பூஜை நடைபெற்றது. மூன்றாம் நிகழ்வாக வேள்வி வளர்த்தப்பட்டு அக்னி சாட்சியுடன் ஸ்ரீ ஜமத்கனி மகரிஷி ரேணுகா தேவி திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து ஸ்ரீ ஜமத்கனி மகரிஷி ரேணுகா தேவி ஆகியோர் திருக்கல்யாண கோலத்தில் பரசுராமருடன் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். அங்கு திரண்டிருந்த பொதுமக்கள் அனைவரும் மனமுருகி ரேணுகா தேவி அம்மனிடம் கோரிக்கைகளை சொல்லி வழிபாடு செய்தனர். இதையடுத்து கோ பூஜை, கண்ணாடி தரிசனம், கன்னிகா பூஜை, ராஜ தரிசனம், தம்பதி பூஜை, தீபாராதனை, ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. திருப்பதி கோவிலில் யுகாதி விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை உடுமலை திருப்பதி ஸ்ரீ பாலாஜி சேரிட்டபிள் டிரஸ்ட் நிர்வாகிகள் செய்திருந்தனர்.